வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்குல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கப்பு அரிசி மாவு, இதோட அளவு 100 கிராம், 50 கிராம் பொட்டுக்கடலை, இதை நான் மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சூடு பண்ணி 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் மரவள்ளி கிழங்கு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதே நான் கலந்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இந்த கிழங்குலே தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியே எனக்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க, அப்போ தான் புழிய முடியும். முறுக்கு வரலில் ரிப்பன் பகோடா அச்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சேர்த்து பிழிஞ்சிக்கலாம். கடையில் எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நான் பிழிஞ்சி விட்டுக்கிறேன். நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்குல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.